ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லைட் ஆன்மியோட 10th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் வந்து சோகி வந்து அந்த வீடியோவை கடுப்பாக பார்த்துட்ருப்பா, கட் பண்ணால் அடுத்த நாள் கட்டுறாங்க. ஷின்மு எப்பயும் போல் ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்காரு. அப்போ தான் பார்க்குறாரு ஹீரோ அங்கே இருக்க குப்பையில் எடுத்துகிட்டு போவார். அங்கே இருக்க ஒருத்தர் வந்து, இல்லைப்பா இதை நான் தான் எடுத்துகிட்டு போகணும் வெய்யி அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஹீரோ, இல்லை உங்களுக்கு காலில் அடிபட்டுருக்கு, நானே எடுத்துகிட்டு போகிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவார். இதை ஷின்மு பார்த்து சிரிச்சிட்ருப்பாரு. அப்போ தான் சொல்லுவார், நான் எங்கே டெக்கேங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாரு. அதில் எல்லாருமே கிளாஸில் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ரெண்டு பசங்க ஹீரோ கிட்ட வந்துட்டு, ஏ டெக்கியாங்க வா நம்ம விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் ஹீரோ, இல்லை எனக்கு விளையாட பிடிக்காது, நான் வரல அப்படின்னு சொல்லிடுவார். இதை ஷின்மும் பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கு அந்த பசங்களும், நீ ரொம்ப திமுறை நடந்துக்கிற, இந்த மாதிரிலாம் இருந்தேன்னு எந்த ஃப்ரெண்டுமே உனக்கு கிடைக்க மாட்டாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஹீரோவும் பார்த்துட்டு, எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க, எதுக்காக இப்படி கத்துறீங்க, எனக்கு வர பிடிக்கல, நான் திமுறை நடந்துக்கிட்டு அதுக்கு சாரி அப்படின்னு சொல்லுவார். இவங்களையே எல்லாரும் பார்க்குறாங்க, வா போகலாம் இவன்ட்டு பேசிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவாங்க. இதை ஷின்மும் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ ஷின்மு மறுபடியும் சொல்லுவார், நான் மறுபடியும் டெக்கியாங்க பார்த்தேன், அப்போ நான் வந்து அவனை வேணும்னே இடிச்சிட்டு போனேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஹீரோவும், எங்கே போனாலும் பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பாரு. ஷின்மும் பார்த்துட்ருப்பாரு, இதையெல்லாம் உட்காந்து யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் சொல்லுவார், நான் அன்னையிலேருந்து அவனை மட்டும்தான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையிலதையும் வச்சு பார்த்துட்ருக்காரு. இங்கே தேவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ அவங்களும் கேட்பாங்க, என்னது இது கையில் புதுசாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு தேவனும், இது எனக்கு கிஃப்டாக கிடச்சிது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு இன்னொரு பையனை, யார் கேர்ள் ஃப்ரெண்டு கொடுத்துச்சா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு தேவனும், இல்லை பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவார். இவங்களும் ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்னது பாய் ஃப்ரெண்டா நீ, அப்படிலாம் சொல்ல வேணாம், எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க, உன்னை கேன்னு நினச்சிக்குவாங்க, கேர்ள் ஃப்ரெண்டுனே சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு இவங்களும், ஆமாப்பா தப்பாக நினைப்பாங்க, உன் கூட இருக்கானே ஷின்மு, அவங்க கூட இப்படி தான், யாருக்கும் பிரேஸ்லெட் கொடுத்ததுக்கப்புறம் தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவனை ஒதுக்கியே வச்சுட்டாங்க, இருந்தாலும் அவன் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவனும், எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த பையன், இங்கே பாரு இது லவ் பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்றதுக்காக கிட்டத்தால வரும். அப்போ உடனே கையை எடுத்துட்டு, ஓ சாரி தேவன், என்ன நீ அந்த மாதிரி பையன் நினைச்சிடாத, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா சொல்லுவான். இது தேவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அப்போ இன்னொரு பையனும், சரி வாங்க நம்ம சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். தேவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு, இல்லை எனக்கு வேலை இருக்கு, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அவங்களும் அங்கிருந்து போயிடுவாங்க. தேவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த பிரேஸ்லெட்டை கழட்டிடுவாரு. அப்போ அங்கே ஹீரோவும் நங்கவங்க வந்துருவாங்க. நாங்க கேன்டீன் போயிட்டு வந்தா வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. தேவனும், வேணா நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாரு. மறுபடியும், இல்லை எனக்கு வேணும் குடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ பார்க்குறாரு, தேவன் கையில் அந்த பிரேஸ்லெட் இருக்காது, அதையே ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருப்பாரு. இங்கே ஷின்மு யோசிச்சுட்டு இருக்காரு, இன்னைக்கு அவன் வருவானா வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே ஹீரோ வந்துட்டு இருக்காரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னா, அங்கே தேவன் நிற்பாரு. சரின்ட்டு கிட்டத்தால வந்துட்டு, இந்த ஜூஸ் எடுத்துக்கோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ தேவன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோ, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லுவார். தேவனும், பரவாயில்ல நான் உனக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இதை குடி அப்படின்னு சொல்லுவார். ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்குவார். அப்போ தான் தேவன், இன்னைக்கு நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல, நம்ம சீக்கிரமாக ஆரம்பிச்சிடலாமா, ஏன்னா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் ஹீரோ லைட்டாக சிரிச்சுட்டு, ஓகே நம்ம இன்றைக்கே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவார். தேவனும், சரி நம்ம கவுன்சில் ரூமில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். கட் பண்ணால் எல்லோரும் கவுன்சில் ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் உங்க இன்றைக்கி தான் கிளாஸ்லேயே, நம்ம எல்லோரும் வெளியே போகலாமா சாயந்தரம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். அதுக்கு தேவனும், சாரிப்பா இன்றைக்கி நான் டெக்கியாங்க சொல்லிக் கொடுக்குறத சொல்லியிருக்கேன், அவனும் வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நங்குங்க, இருக்கிறதே ஒரு நாள், ஏன்டா இப்படி வேஸ்ட்டு பண்ணுறீங்க, சரி படிக்கிறது உங்கள் கேட்டகரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். அப்போ தேவன் ஷின்மு பார்த்து, ஏ ஷின்மு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். அப்போ கரெக்டாக அங்கே ஹீரோ வந்துடுவார். தேவனும், வந்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஹீரோவும், நான் சீக்கிரமாக வந்துட்டேன் உனக்காக அப்படின்னு சொல்லுவார். இதை ஷின்மும் பார்ப்பாரு. ஹீரோவும் ஹாய் அப்படின்னு சொல்லுவார். ஷின்மும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவார். அதுக்கு தேவனும், ஷின்மு நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஷின்மு, எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். அப்போ ஹீரோ தேவன் கிட்ட, நீ ஏதோ சொல்கிறேன்னு சொன்ன அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு தேவனும், நம்ம படித்து முடிச்சுட்டு அதை பற்றி பேசிக்கலாமா அப்படின்னு கேட்பாரு. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருப்பாங்க. இதை ஷின்மு வெளியே நின்று கேட்டுட்ருப்பாரு. அப்போ கரெக்டாக அங்கே டீச்சர் வந்துடுவார். ஷின்மு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சரின்ட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் டீச்சர் கேட்பாரு, எப்படி இருக்க, பார்க்கறதுக்கு கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்க, உனக்கும் டெக்காங்க எப்படி போகுது அப்படின்னு
கேட்பாரு. அதுக்கு ஷின்மோவ் ஏதோ போகுது அப்படின்னு சொல்லுவார். டீச்சரும் சரி நீ யாரையாவது விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஷின்மோவ் இல்லையே அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு டீச்சரும் இல்லை பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியுது, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல, என்னதான் இருந்தாலும் உனக்கு பிடிச்சவங்கள வந்து நீ நல்லா பார்த்துக்குவ அப்படிதானே அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஷின்மோவும் எனக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது, அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வேற யாராவது பிடிச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு டீச்சரும் இங்கே பார்ப்பா மொத்தம் ரெண்டு வகை தான் இருக்குது, ஃபஸ்ட்டு நீ சொல்லிடு இல்லைன்னா தைரியம், இது ரெண்டு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவார். இது ஷின்மோ கேட்டுட்டு இதை நீங்கள் நங்கும் கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு டீச்சரும் ஆமாம் அப்படின்னு சொல்லுவார். இது ஷின்மோ கேட்டுட்டு இதை தான் எங்கள் கிட்டேயும் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். டீச்சரும் சரிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ், இதை எங்கே வெய்யி அப்படின்னு சொல்லுவார். ஷின்மோ வச்சுட்டு அங்கேருந்து போவார். கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவார். கட் பண்ணால் நைட் ஆகிடுது. இன்னுமே தேவனும் ஹீரோவும் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தேவனுக்கு ஏதோ மெசேஜ் வரும் எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ தான் ஹீரோ தேவனோட கையை பிடிச்சி தேவன் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், என்னால் படிக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவார். தேவனும் சரி சொல்லு அப்படிம்பாரு. அதுக்கு ஹீரோவும் இந்த பிரேஸ்லெட் பற்றி தான் நீ தான் சொன்ன, இதை கழட்டவே மாட்டேன் அப்படின்னு, நீ எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் நடத்துவேன், எல்லாருக்கிட்டையும் உண்மையாக இருப்பேன், ஆனால் இப்போ வந்து இப்படி நடந்துக்கிற, அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையா தேவன் சொல்லு அப்படின்னு கேட்பாரு. தேவன் என்ன சொல்கிறதும் தெரியாமல் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ கரெக்டாக தேவனோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்துருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துருவாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரியாகவும் நீங்கள் படிக்கிறீங்களா எங்களுக்கு தெரியாது, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இதையெல்லாம் ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவார். தேவனும் ஒரு நிமிஷம் இல்லை இதெல்லாம் என்னோட தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஹீரோவும் இல்லை என்னோட தப்பு தான் தேவன், ஏன்னா நான் நினச்சதை விட உன்னை அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். தேவனும் என்ன சொல்கிறதும் தெரியாமல் பார்த்துட்டு இருப்பாரு. இங்கே ஹீரோ வந்துட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அங்கே நங்குங்க இருப்பார். ஹீரோ ஒரு மாதிரி வரதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பார். அதுக்கு ஹீரோவும் இந்த தடவை எனக்கு உண்மையான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவார். சரின்ட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ சொல்லுவார், இவ்வளோ நாளாக நான் நினச்சிட்டு இருந்ததெல்லாம் தப்பாயிடுச்சு, அவங்களுக்கு நான் முக்கியமே இல்லை, நான் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும்தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நங்குங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இங்கே பாரு நான் சொல்கிறது வந்து தப்பாக சரியானு தெரியல, உனக்கு யாரை பிடிச்சிருக்கு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் உனக்கு சொல்கிறேன், அவங்க வந்து இன்னும் ரெடியாகாமல் இருக்கலாம், நீ வெயிட் பண்ணு, நீ பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இரு, அவங்க வெயிட் பண்ணி கண்டிப்பாக திரும்ப வருவாங்க உங்க கூட அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஹீரோவும் அப்போனா நான் அவங்க ரெடியாகிற வரை வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு நங்குங்க அது உன்னோட கையில் தான் இருக்குது, நீ என்றைக்குமே பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே இரு, அவங்க கண்டிப்பாக வருவாங்க புரியுதா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக அங்கே சோகி வந்துடுவான். நங்குங்க கிட்ட வந்துட்டு எங்கே போயிட்டான் தேவன், இன்றைக்கி என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறதான் சொன்னால் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு நங்குங்க தெரியலையே அப்படின்னு சொல்லுவார். இது ஹீரோவும் பார்த்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் நங்குங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவார். இதை சோகி ஒரு மாதிரி கடுப்பாக பார்த்துட்டு ஹீரோவே மறைச்சிட்ருப்பா. ஹீரோவும் அங்கேருந்து போயிடுவார். அப்போ நங்குங்க சோகிக்கிட்ட எதுக்காக அவங்ககிட்ட நீ இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பார். அதுக்கு இவ்வளோ ஏன் உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு நங்குங்க ஆமாம் அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு இவ்வளோ சரி நீங்கள் என்ன பேசிட்டு இருந்தீங்க அதை சொல்லுங்க மொதல் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு நங்குங்க நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு சோகி இல்லை நீங்கள் தேவனை பற்றி தான் பேசிட்டு இருந்தீங்க, டெக்கியாங்கும் தேவனுக்கு ஏதோ இருக்குது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு நங்குங்க நீ எதுக்கு இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு சோகி ஆமாம் இல்லை அந்த டெக்கியாங்கால தான், அவன் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியே சொல்லுவா. அதுக்கு நங்குங்க இங்கே பாரு நீ ரொம்ப ஹாஸாக பிஹேவ் பண்ணுற, கொஞ்சம் கம்மியாக பேசு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு சோகியும் இல்லை எல்லாம் அந்த டெக்கியாங்கால தான் வந்தது, தேவனை என்னமோ பண்ணிட்டு இருக்கான், நான் 3 வருஷமாக தேவன் ஃப்ரெண்ட் சுற்றிட்டு இருக்கேன், ஆனால் இப்போ வந்து தேவனை மாற்றிட்டு இருக்கான் அந்த டெக்கியாங், அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவனை பார்த்தாலே துரத்தணும் போல இருக்கு இங்கிருந்து அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோபமாக சொல்லுவா. அதுக்கு நங்குங்க போது நிறுத்து, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க, உனக்கு தேவனை பற்றி எல்லாமே தெரியுமா, உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ சின்ன குழந்தை மாதிரி புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவார். கொஞ்சம் தூரம் போனதுமே இங்கே பாரு நான் பார்க்கறதுக்கு தான் காமெடியாக இருப்பேன், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றுனா நான் சும்மா இருக்க மாட்டேன் புரியுதா, நீ ஏன் நடக்காத விஷயத்தை பண்ணிட்டு இருக்க, நீ கைவிட்டுரு முத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். இவ்வளோ கோபத்திலே எனக்கு தெரியும் இவங்களுக்குள்ள எதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவே பார்த்துட்டு இருக்கா கோவமா. இங்க ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இருக்காரா, அப்பதான் பாக்குறாரு ஷின்மு அங்க என்னமோ பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோவும் போய் கேட்பாரு ஷின்மு என்ன பண்றீங்க அப்படின்னு. ஷின்மு ஒரு தண்ணியும் ஒரு டப்பாவில் சாப்பாடு வச்சிட்டு இருப்பாரு. ஹீரோவும் கேட்பாரு எதுக்காக இதை வச்சிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஷின்முவும் ஒரு பூனை வந்து சாப்பிட்டு போகும், எதுவா இருந்தா என்ன அதுக்காக தான் வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதை டெய்லியுமே வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோவும் பார்க்காத பூனைக்காக எதுக்கு வச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஷின்முவும் இல்லை எனக்காக அது வெயிட் பண்ணும், ஏன்னா நான் டெய்லியுமே வச்சுட்டேன், அது எனக்காக காத்துட்ருக்கோம்ல, அதை காக்க வைக்கக்கூடாதுன்னு அப்படி பண்ணிகிட்ருக்கேன்
அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோவும் இதை நான் எதிர்பார்க்கல உங்ககிட்ட இருந்தேன், நீயும் என்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாரு. ஷின்மோவும் ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. சரின்ட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஷின்மோ கேட்பாரு, ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும் தலைவலிச்சது படிக்க முடியல அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஷின்மோவும் ஆமாமா தலைவலிக்கும் போது படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோ நல்லா காமெடி பண்ற அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் ஷின்மோ இரு உங்கள்கிட்ட ஒன்று தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில பேண்டேஜ் வச்சிருப்பாரு, அதை எடுத்து கொடுப்பாரு. அதுக்கு ஹீரோ எனக்கு தான் காயம் சரியா போச்சு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஷின்மோவும் பரவாயில்ல தழும்பாகாம பார்த்துக்கோ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவாரு. அதுக்கு ஷின்மோவும் ரொம்ப தேங்க்ஸ், நில்லு ஒரு நிமிஷம், என் மேல இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிற, அப்ப என்னை கவனிச்சிட்டு இருக்க அப்படிதானே அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஷின்மோவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இப்போ நான் உண்மையாவே போகணும், விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. ஹீரோவும் ஷின்மோவும் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. இங்க தேவன் ரொம்பவும் சோகமா வந்துட்டு இருப்பாரு, கையில அந்த பிரேஸ்லெட் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே வருவாரு. அப்ப கரெக்டா போன் வரும், தேவன் எடுத்து பேசுவாரு. அதுல ஒரு பையன், தேவன் இன்னுமா நீ மெசேஜ் பார்க்கல, உன்னை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, இதை சொல்றதுக்கே ரொம்ப வினோதமா இருக்கு, சீக்கிரம் போய் மெசேஜ் பாரு அப்படின்னு சொல்லுவான். சரின்ட்டு தேவனும் பார்ப்பாரு, பார்த்துட்டு செம ஷாக் ஆயிடுவாரு, அதையே பார்த்துட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது, அடுத்த எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம், பை.